வெல்கம் பேக் கைஸ். போன வீடியோவில் நம்ம செஸ் ஓட பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதை வேலிடேட் மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கூட செஞ்சுருக்கோம். வேலிடேட் மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மூவ் கொடுத்த ரெண்டு கோஆர்டினேட்ஸை நம்ம அந்த எக்ஸாக்டான மூவை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதா வேலிடேட் மூவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். ஆக்சுவலி இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து ஒரு காலியான ஸ்கொயர் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணால் அது வந்து ஒரு இன்வேலிடான மூணு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு கோடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு என்னென்னா, இங்கே ஒன்றும் கிடையாது, காயின் ஈக்குவல் டு ஈக்குவல் டு டாட் ஒரு ஆர். ஓகே, ஸோ இப்போ இந்த காயின் ஈக்குவல் டு ஈக்குவல் டாட்னா ஸ்டார்டிங் பொசிஷன் கிரிட் ஆஃப் எக்ஸ்ஒயில் இருக்குதுதானே காயின். ஸோ எக்ஸ்ஒயில் இருக்கிறது ஸ்டார்டிங் பொசிஷன் வெறும் ஒரு பிளாங்க் ஸ்பேஸாக இருந்தால் அவங்க நகர்த்தக்கூடாது இல்லையா? அதனால் பிளாங்க் ஸ்பேஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் இந்த சின்ன சேஞ்ச் இது தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த தான் இந்த லாஜிக்கை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் வந்து இந்த த்ரீ லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது த்ரீ லைன்ஸுமே நம்ம லைக் ஒரே ஒரு இதில் போட்டு டேர்னை மட்டும் அப்புறம் ஜீரோனா ஒன் ஒன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு மாற்ற தனியாக எஃப் போட்டிங்களா, அது உங்களோட இஷ்டம். இது வந்து நான் கடைசியாக கூட பண்ணி காட்டுறேன், இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மூவபிளுக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ எப்போவுமே நான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். நம்ம அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்ன லெவலில் வந்து நிற்கிதுன்னா இந்த மாதிரி வந்து நிற்கிது. ஸோ ஒன் ஒன் டூ த்ரீ. ஓகே, நான் இன்வேலிட் மூவ் கொடுத்தா அது வந்து அது ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடும், எதுவும் பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா, நான் இங்கே கொடுத்தது 1.1, 2.3, 2.3ங்கிறது வந்து ஒயிட்டுக்கு ஒரு இன்வேலிட் மூவ், அதனால் எந்த ஒரு மூவும் நடக்கலை. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். இப்போது நம்ம மூவபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மூவபிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன், ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மூவபிள் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஎக்ஸ் கமா இஒய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது எக்ஸ் கமா ஒய்லேருந்து இஎக்ஸ் கமா இஒய் வரைக்கும் போக முடிஞ்சால் இந்த மூவபிள் ஃபங்க்ஷன் ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். அதான் அந்த மூவபிள் ஃபங்க்ஷனோட வேலை. ஓகே, இப்போது இதை எப்படி கோட் பண்ணலாம்னு யோசிப்போம். மூவபிள் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வித்தியாசமான ஒரு அப்ரோச் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படியெல்லாம் மூவ் பண்ண முடியும், டயக்னலாக மூவ் பண்ண முடியும், ரோ வைஸாக மூவ் பண்ண முடியும், சாரி ஐ மீன் காலம் வைஸ், அதாவது ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ண முடியும், இல்லை டயக்னலாக மூவ் பண்ண முடியும், அது ஒன்று. அது போக ஸ்பெஷல் மூவ் என்ன மூவ்னா ஹார்ஸோட மூவ், அது ஒரு மூவ். ஓகே, ஸோ அந்த மூவ்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறேன். ஸோ டெஃப் ஸ்ட்ரைட், டெஃப் ஸ்ட்ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கமா ஒய் கமா இஎக்ஸ் கமா இஒய் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இஎக்ஸ் கொடுத்தாச்சு. எப்போ வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டில் இருக்குது, அதாவது ஒன்று ரோ வைஸாக இருக்குது இல்லை காலம் வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, ஒருவேளை அதோடய எக்ஸு, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு இஎக்ஸ் ஆர் ஒய் ஈக்குவல் டு ஈக்குவல் டு இஒய், அதாவது ஒரு ரெண்டு பாக்ஸோட எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸ் அது ரெண்டோட எக்ஸும் மேட்ச் ஆச்சுனாலோ இல்லை ரெண்டோட ஒய்யும் மேட்ச் ஆச்சுனாலோ அப்போ மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இருக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் இந்த ரூல். ஓகே, இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ட்ரூ, அதுக்கு கீழே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து டெஃப், இது எதுக்கு நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எதனா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோமா டேரெக்டாக நம்ம இங்கே ஃபங்க்ஷனில் தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போய் சேஞ்ச் பண்ணியிருக்க தேவையில்லை. அதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஃபங்க்ஷன்ஸாக உடச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ டெப் ஸ்ட்ரைட், டெப் ஸ்ட்ரைட் முடிச்சக்கப்புறமேடி டெப் டயக்னல், டயக்னல். ஓகே, சாரி டயக்னல் ஸ்பெல்லிங் கரெக்டாக. ஓகே, எனிவேஸ் டயக்னல் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங் வச்சுக்கிறேன். ஓகே, டயக்னல் எக்ஸ் கமா ஒய் கமா இஎக்ஸ் கமா இஒய். ஓகே, அதே மாதிரி இப்போது டயக்னலாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ டயக்னலாக இருக்கிறது எப்படி, இப்போது 0.0னு ஒரு கோஆர்டினேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட டயக்னலில் 1.1 இருக்கும், 2.2 இருக்கும், 3.3 இருக்கும், 4.4 இருக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாமா, இல்லை அப்படி கிடையாது. இப்போது 1.0 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டயக்னலில் என்ன இருக்கும், அடுத்து அந்த சைடு போனோன்னு நம்மளுக்கு வந்து பக்கத்து ஸ்கொயர் என்ன இருக்கும், 1.1 இருக்கும், அதுக்கு மேலே 2.1 இருக்கும். ஸோ அதோட டயக்னல் 2.1. ஸோ என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், இஎக்ஸுக்கும் எக்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், இஒய்க்கும் ஒய்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிராயிங்ஸ் பண்ணி, ஓ வெயிட் செகண்ட், நான் டிராயிங் கூட பண்ண முடியும் என்னால். ஓகே, ஸோ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டுக்காக செக் பண்ணோம் இல்லையா, இப்படி இருக்குது நம்ம கிரிட்டு. இப்போதைக்கு 8x8 கிரிட் கன்சிடர் பண்ணாதீங்க, சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த கிரிட்னாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்படி இருக்குது நம்மளோட கிரிட்டு. இங்கே இந்த இதோட இதுதான் எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, இது இஎக்ஸ் இவைன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது சாரி இது ஒய் ஈக்குவல் ஜீரோ, இது ஒய் ஈக்குவல் ஒன், இது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயரோட குவார்டினேட் வந்து 2,0, இந்த ஸ்கொயரோட குவார்டினேட் வந்து 0,1. ஸோ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு வந்து காமனாக பார்த்திங்க அப்படின்னா ஜீரோங்கிற ஐ மீன் சாரி 2,0 அண்ட் 0,1, அந்த ஜீரோங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதனால அது இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குதுன்னு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா, நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? இதோட எக்ஸ்ஒய்யும் இதோட எக்ஸ்ஒயும் கம்பேர் பண்ணுறோம், எக்ஸும் இஎக்ஸும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது இந்த ரோவில் இருந்தாலோ இல்லை ஒய்யும் இஒயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக் ஸ்ட்ரெயிட்டுக்கு. ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டயகனலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டயகனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு போர்டு வரைஞ்சிக்கிறேன், வெயிட் செகண்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரி எனக்கு அகெயின் ஒரு போர்டு இருக்குது, இது என்னோடய எக்ஸ் ஒய் அப்படின்னா இது என்னோடய இஎக்ஸ் இஒய்யாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கேருந்து நான் இப்படி மூவ் பண்ண போகிறதான் என்னோடய டயகனல். இப்போ இதில் என்ன ஒரு நீங்கள் ஒரு ஒரு சிமிலாரிட்டி பார்க்கணும்னா, இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் 3 ஸ்கொயர், ஓகேவா, எக்ஸ் டைரக்ஷனில் 3 ஸ்கொயர், அப்புறம் ஒய் டைரக்ஷனில் 3 ஸ்கொயர் நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸும் ஒய் டிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான், எக்ஸில் மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் ஒய்யில் மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு அது ஒரு டயகனல் மூவ்மெண்ட் அப்படின்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அது கண்டிப்பாக டயகனல் மூவ்மெண்ட்டாக இருக்கும் வாய்ப்பில். அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கே போனாலும் அப்படி தான், இங்கேருந்து இங்கே போனாலும் அப்படி தான். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதான் மேட்டர். ஓகே, ஸோ வித் தேட் அவுட் ஆஃப் த வே இதை கன்யூ பண்ணலாம். ஸோ இஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஎக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இஒய், ஒய் மைனஸ் இஒய் ரிட்டர்ன் ட்ரூ, ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஏன் எல்ஸ் போனோம்னா, ஆப்வியஸ்லி இங்கே ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் ரீச் ஆகாது இல்லையா, ரிட்டர்ன் ட்ரூக்குள்ளே போனால் தான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் வராது இல்லையா, அது இல்லைன்னா தான் ஃபால்ஸ் வரும், அதனால் எல்ஸ் தேவையில்லை. ஓகே, அகேன் ஸோ இப்போது எனக்கு வந்து டெஃப் ஸ்ட்ரெயிட் முடிச்சுட்டேன், டெஃப் டயகனல் முடிச்சிட்டேன், இப்போது டெஃப் ஹார்ஸ் மூவ் இல்லை டெஃப் எல் மூவ்னு வச்சுக்கோம், இல்லை டெஃப் எல் மூவ்னே வைப்போம், எல் மூவ். ஸோ எல் மூவ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு பார்ட், இது அகெயின் நான் வந்து வரைஞ்சி தான் உங்களுக்கு காட்டணும். எக்ஸ்கமா ஒய் கமா எக்ஸ் கமா இஒய் அண்ட் பாஸ் போனா. ஓகே, இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். பேசிக்கலி எல் மூவுங்கிறது எதால் பண்ண முடியும், ஹார்ஸால் நைட்டால் மட்டும்தான் எல் மூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மூவ் எப்படின்னு கவனிப்போம். ஸோ அதே மாதிரி அகெயின் செஸ் போர்ட். ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா எல் மூவ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல என்னோடய காயின் இருந்துச்சுன்னா அதால் இங்கே போக முடியும், அப்புறம் இங்கே போக முடியும், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர முடியும், இங்கேருந்து அதே மாதிரி இங்கே முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் தான் நகருது, பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப் தான். ஸோ இந்த எல் ஷேப்போட லாஜிக் வந்து நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸில் மூவ் ஆகலாம், இல்லை 1 யூனிட். ஸோ எக்ஸில் 3 யூனிட் மூவ் ஆகணும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்கணும், இல்லை அப்படி இல்லை அப்படின்னா சாரி எக்ஸ் 3 இருக்கணும், ஒய் 1 இருக்கணும், இல்லை எக்ஸ் 1 இருக்கணும், ஒய் 3 இருக்கணும். புரியுதா, அதாவது இப்படி போகலாம் இல்லைனா இப்படி போகலாம், புரியுதா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மூமெண்ட் வந்து 1, ஒய் மூமெண்ட் 3, இந்த இடத்துல எக்ஸ் மூமெண்ட் 3, ஒய் மூமெண்ட் 1. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு தான் நம்ம எல் மூவை டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் மைனஸ் இஎக்ஸ், இப்போ நான் அதை டப்புள் அசைன்மெண்ட் செக் பண்ண போகிறேன், எக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் கமா எக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் கமா ஒய் மைனஸ் ஓ மைனஸ் இஒய் ஈக்குவல் டு சாரி இன்னு கொடுத்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்து, இப்போ என்னன்னா வெயிட் செகண்ட், ஓகே ஓகே ஆப்ஸ் ஆஃப் போட்டுக்கோங்க, ஆப்ஸ் ரைட்.
யா நீங்கள் மேலே மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், கீழே மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த இதை கன்சிடர் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்கேன். ஸோ 3.1, 1.3. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன், பேசிக்கலி ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து எல் மூவ்னா என்ன அப்படின்னா எக்ஸ் எக்ஸில் நான் மூவ் பண்ண டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் ஆப்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் கமா ஆப்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் இஒய் இதுங்கிறது ஒரு டப்பிளில் கொடுக்கும். இந்த டப்பிள் இன் இந்த லிஸ்ட்டு 1.3.1 இருக்கணும் இல்லை 1.3 இருக்கணும், அதுதான் என்னோட இது விஷ். அப்படி இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி கரெக்டா? ஸோ அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு தேவையான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த டெஃப் மூவபிள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு என்ன சொல்கிறது காயினுக்கும் நீங்கள் ஒரு மூவ்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இங்கே வந்து காயினை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே ஜஸ்ட் அ செகண்ட் அண்ட் அகெயின் வெயிட் அ செகண்ட். ஓகே இங்கே இந்த மூவபிள் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இங்கே காயினை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இந்த மூவபிள் அப்படிங்கிற இடத்துல காயின் அப்படிங்கிறத ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுங்க. காயின் கமா எக்ஸ் கமா ஒய் இந்த இடத்துல போயிட்டு காயின் கமா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நவ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த காயினை அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே அந்த இடத்துக்கு அதால் போக முடியும், பட் அதுக்கு நடுவில் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோடய டயகனலாக மூவ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. வெரி வெல் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா என்னால் இங்கே போக முடியும், டயகனலாக என்னால் அங்கே போக முடியும். பட் சே இங்கே ஒரு காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னால் அந்த இடத்துக்கு என்னால் அதை கண்டிப்பாக போக முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபார் லூப் பண்ணி இட்ரேட் பண்ணோம். ஓகே தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ஸ்டார்ட். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவபிள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு காயினை பற்றி டிஃபைன் பண்ணோம். இஃப் காயின் ஈக்குவல் டு காயின் ஆஃப் ஜீரோ வச்சுக்கோங்க, இல்லை அண்ட் காயின் ஈக்குவல் டு காயின் ஆஃப் ஜீரோ காயின் ஆஃப் ஒன். எதுக்குன்னா எனக்கு கடைசி வேரியபிள் தான், கடைசி லெட்டர் தான் முக்கியம், பானா இதுவா ஹார்ஸா என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே ஸோ இஃப் காயின் ஈக்குவல் டு பான், பான்க்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் சாரி இஎக்ஸ் கிரேட்டர் தேன் வெயிட் செகண்ட், இந்த பானோட லாஜிக்கை இப்போ கோட் பண்ண வேணாம், அதில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ எல்எஃப் எல்எஃப் இப்போ வந்து குயினுக்கு செக் பண்ணலாம். காயின் ஈக்குவல் டு குயின் எண்ட். ஓகே இப்போது குயின் எப்படி மூவ் பண்ண முடியும், டயகனலாகவும் மூவ் பண்ண முடியும், ஸ்ட்ரைட்டாகவும் மூவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை மட்டும் செக் பண்ண போகிறோம். இஃப் straight of x comma y comma ex comma ey and or diagonal of x comma y comma ex comma ey return true. Else இந்த இடத்துல டைரக்டா இங்க ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணலாம். ஓகே அடுத்த எல்எஃப் காயின் ஈக்குவல் டு ஆர் ரூப் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இஃப் டைரக்டாக உங்களுக்கே தெரியும், இஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் தான், இஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஎக்ஸ் கமா இஒய் ரிட்டன் ட்ரூ இல்லாட்டி ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே தென் இன்னொரு எல்எஃப் போடுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, பிஷப் அதுக்கு வந்து காயின் ஈக்குவல் டு பி அண்ட் இஃப் டயக்னல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஎக்ஸ் இஎக்ஸ் கமா இஒய் ரிட்டர்ன் ட்ரூ எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஷே ஓகே ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். இந்த வீடியோவை இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் டேக்கிங் மோர் டைம். அடுத்த வீடியோவில் நான் எப்படி பான் கோட் பண்ணுறது அண்ட் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அண்டில் தென் சி யூ, பை பை.